வெல்கம் டு தாட்ஸ் ஹவுஸ் இன்னைக்கு நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை அண்ட் சாண்ட்விச் பாட்டம் ரெண்டு பிரியாணி பாட்னுடைய ரெவியூவும் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை பிரியாணி பாட் இது வந்து தேர்ட்டி டூ சென்டிமீட்டருங்க இதில் ஒரு கிலோ அளவுக்கு கறியை நான் மசாலாவோடு சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அதாவது மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா கச்சை கோஷ்ட்கி பிரியாணி ஹைதராபாதி ஸ்டைலு கம்ப்ளீட்டாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் ரிஸ்கியான ப்ராசஸ்ன்னே சொல்லலாம் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன் அதுக்கு தனியாக வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து குக் பண்ணி எயிட்டி பர்சண்ட்டுக்கு பாயில் பண்ணி எடுத்து அந்த மசாலா மேலே அதாவது அந்த மட்டன் பீசஸ் மேலே அப்படியே லேயர் பண்ணிவிட்டேன் கூடவே ஃப்ரைட் ஆனியன் மல்லி புதினா சாஃப்ரான் மில்க் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் ஒன் கேஜிக்கு ஒன் கேஜி லெவல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வரைக்கும் இந்த ப்ராசஸில் நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லைங்க கம்ப்ளீட்டாக பச்சையான மட்டன் அது கூட அப்படியே ரைஸ் எல்லாமே சேர்த்திருக்கேன் இப்போ தான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் தம் வைக்கிறதுக்காக நான் வந்து ஃபாயில் பேப்பர் போட்டுட்டேன் அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா அந்த ஸ்டீம் வெளியில் வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே வந்து பச்சையான மட்டனை சேர்த்திருக்கோம் அது குக் ஆகுமா ஆகாதான்னு ஒரு டவுட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் சரி இந்த அளவுக்கு ரிஸ்கியாக ட்ரை பண்ணிட்டோன்னா ரொம்ப சிம்பிளான எல்லாமே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இல்லையா இந்த பாத்திரத்தில் அப்படிங்கிறக்காக தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணேன் நான் அதுக்காக இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே வெயிட்டும் வச்சுட்டேன் இது எல்லாமே என்னுடைய ஒரு பயத்தினால தான் நான் வச்சுருக்கேன் ஸ்டீம் வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு மட்டன் நல்லாவே குக் ஆகணும் இல்லையா பச்சையான மட்டன் சேர்த்திருக்கோம் அதுதான் மெயினான பாயிண்ட் இங்கே சிக்கன் சேர்த்திருந்தா கூட கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும் ஆனால் மட்டன் வந்து நம்ம அந்த மாதிரி நினைக்க முடியாது ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் தவா கீழே வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு கீழே ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வந்து அரை மணி நேரம் வச்சேங்க தவாவோட தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நான் அது அப்படியே விட்டுட்டேன் தம் ப்ராசஸ்லேயே விட்டுட்டேன் பட் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு நீங்களே பார்க்குறீங்க மேலே எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியுது ஏன்னா நம்ம வந்து பாயில் பண்ண ரைஸ் தான் சேர்த்துனோம் எனக்கு மட்டன் வெந்திருக்குமா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டவுட்டாக இருந்தது பட் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது ஒரு நல்லி பீஸு ஆனால் அது அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பட் ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா மட்டன் வேகணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து பச்சை பப்பாளி இருக்குதுலையே அதோடய பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருந்த மேரினேஷனில் நானும் நல்லாவே சூப்பராக ஆகி வந்துருச்சு நான் பயந்த மாதிரி இல்லை பாத்திரத்துலேயும் நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை இது எல்லாமே வந்து மசாலாவோட அந்த ஒயிட்டை அந்த ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அந்த மெத்தட் தான் இந்த பிரியாணி இருக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டே வேறு மாதிரி இருக்கும் பட் இது இந்த மாதிரி இருக்கும் ஆனால் சூப்பராக வந்துருச்சு பாத்திரம் பல பலன்னு இருக்குது பாருங்கள் அடிப்பிடிக்கவே இல்லை பர்ஃபெக்டாக வந்துருச்சு அடுத்தது வந்து இந்த சாண்ட்விச் பாட்டம் பிரியாணி பாட்டில் நான் பிரியாணி செஞ்சது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது வந்து சாண்ட்விச் பாட்டம் கீழே ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிரியாணி பாட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் அளவுக்கு கம்ப்ளீட்டாக இதுவும் வந்து நல்ல ஹெவி பாட்டம் தான் ஆனால் சைட்ஸில் வந்து இது ஒரு சிங்கிள் லேயர் மட்டும்தான் கீழே மட்டும்தான் த்ரீ லேயர்ஸ் வந்திருக்கும் இதுலேயும் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டேன் நார்மலான பிரியாணி ப்ராசஸ் தான் நம்ம சிக்கன் மட்டன் என்ன பிரியாணி வேணாலும் செய்யலாம் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் செய்யலாம் ரைஸ் செய்யலாம் புலாவ் செய்யலாம் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் எல்லாமே நம்ம செய்யலாங்க இந்த ரெண்டு பாத்திரமே சூப்பராக இருக்குது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ஆனால் ஃப்ளேம் வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க கம்மியிலேயும் கொஞ்சம் மீடியம்லேயுமே வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் எல்லாமே வதக்கியிருக்கேன் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க முக்கியமான விஷயம் அந்த ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணுறது தான் தக்காளி எல்லாமே சேர்த்திருக்கேன் எல்லாமே வதக்கிகிட்டு இருக்கேன் நான் ஒவ்வொரு ப்ராசஸாக பெருசாக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா எந்த அளவுக்கு இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் இதில் கம்ப்ளீட்டாக நம்ம குழம்பு வைக்கிறதுலேருந்து எல்லாமே செய்யலாங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வீட்டளவுக்கு ஏதோ ஒன்று செய்கிறோம் நிறையா பேர் கெஸ்ட்டு கூப்பிட்ருக்கோம் ஸ்வீட் செய்யணும் எல்லாத்துக்குமே இந்த பாத்திரம் சூப்பராக யூஸ் ஆகுங்க இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா மெயினாக இந்த பிரியாணின்னு இல்லை நான் நார்மலாகவே வீட்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் குக்கில் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் நான் வந்து கறியை வேக வச்சு எப்போவுமே பிரியாணி செய்வேன் அதுவும் சண்டேஸில் நார்மலாக மட்டன் எடுத்து குழம்பு வச்சாலுமே நான் இந்த மாதிரி தான் ஓப்பன் குக் தான் பண்ணுவேன் நான் குக்கரில் குழம்பு வைக்க மாட்டேன் அந்த டேஸ்ட் கம்ப்ளீட்டாக எங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி தான் இந்த பிரியாணியும் செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி பாத்திரத்துலேயே இந்த மட்டனை வேக வச்சுருக்கேன் சூப்பராக அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கீங்க இது எல்லாமே வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த கறியை வந்து வேக விட்டுற போகிறேன் அப்போ வந்து ஃப்ளேம் ஸ்லோவில் தாங்க வைக்க போகிறேன் அந்த மாதிரி வச்சு வேக வச்சும் எடுத்துக்கலாம் பிரியாணி ரெசிபி வந்து நம்ம சேனலில் மட்டன் சிக்கன் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி எல்லா பிரியாணி ரெசிப்பியும் மோஸ்ட் ஆஃப் த பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டீட்டெயிலாகவே இருக்குது நீங்கள் சேனல் விசிட் பண்ணி நீங்கள் பிரியாணி ரெசிபி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நான் ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்கேன் இந்த பாத்திரத்துடைய சைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இல்லையா ஏழு புள்ளி ஏழு லிட்டர் மெ கெப்பாசிட்டி உடையது இந்த பாத்திரத்தில் இப்போ நான் சேர்த்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கிலோ கறி மட்டனுக்கு ஒன்றே கால் கிலோ அளவுக்கு அரிசி இது வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸோடு இருந்தது இதுக்கப்புறம் தம்மாகும் போது அரிசி கொஞ்சம் வந்து உபரியாக வரும் இல்லையா வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்துருந்தது இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இன்னொரு அரை கிலோ அதாவது ஒன்றே காலுங்கிறது ஒன்றரை கிலோ வரைக்கும் நம்ம குக் பண்ணலாங்கிறது என்னோடய கெஸ்ஸு ஆனால் மேலே வரைக்கும் இருக்கும் அது வந்து நம்ம பார்த்து பர்ஃபெக்டாக நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒன்றரை கிலோக்கு ஒன்றரை கிலோ வரைக்கும் நம்ம இதில் செய்யலாம் இந்த சைஸுக்கு தம் வச்சுட்டேன் பட்டு இதில் மெயினாக நான் என்ன பண்ணேன் ட்ரை பண்ணேன் அப்படின்னா அடியில் தோசைக்கல் வைக்காமல் தம் வச்சேங்க சிம்மில் வச்சு தம்க்கு கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் வைப்பேன் அதே மாதிரி நான் வச்சு எடுத்துட்டேன் தோசைக்கல் நான் வைக்கலை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்குறக்காக பட் இதில் பார்த்தோன்னா கீழே அந்த சென்டரில் கொஞ்சமாக அரிசி மட்டும் அப்படியே ஒரு பொன்னிறமாக ரோஸ்ட் ஆயிடுச்சு பார்க்குறீங்க இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி வந்திருந்தது பட் இது வந்து அடிப்பிடிக்கலை அந்த மாதிரி பொன்னிறமாக முருகலாக வந்துருச்சு சரி ஓகே நம்ம வந்து தோசைக்கல் எப்போவுமே வச்சுட்டா நம்மளுக்கு சேஃபர் சைட் தான் பிரச்சனை இல்லை இல்லைங்களா இப்போ நீங்கள் பாத்திரத்தை பார்க்குறீங்க அடியில் அடியெல்லாம் பிடிக்கலை எந்த பிரச்சனையும் இல்லை பட் நான் தோசைக்கல் வைக்காமல் தம் வச்சனால அதுக்கான கொஞ்சம் அந்த திக்னஸ் அது கம்மியாகுது இல்லைங்களா பேஸ் பேஸில் அதனால நம்ம ரொம்ப நேரம் தம் வைக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஆச்சு இது எதுவும் மைனஸ் கிடையாது ஆனால் இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் ட்ரையல் பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி செஞ்சேன் அவ்வளோதான் இந்த பிரியாணி பாட்டும் சூப்பராக இருக்குது இதே சாண்ட்விச் பாட்டம் இந்த பாத்திரத்துலேயே நான் வந்து மட்டன் குருமா வச்சேன் ஒரு நாள் கீ ரைஸும் செஞ்சேன் பட் அந்த வீடியோ எடுக்கலை மட்டன் குருமா வச்சேன் இதுவும் இதே மாதிரி ஓப்பன் குக் தான் பண்ணியிருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு நான் உருளைக்கெழங்கு சேர்த்துவேன் ஸோ இந்த மசாலா எல்லாமே சேர்த்திட்டு நல்லாவே கறியை இதில் வேக வச்சுட்டு அப்படியே தண்ணி ஊற்றி மூடி போட்டு இதிலேயே கறி வேக வச்சேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க அடிப்படிக்கில் நிறையா செய்யணுன்னா ஈஸியாக நம்ம இதில் செஞ்சுக்கலாம் இந்த மட்டன் குருமாவும் சூப்பராக வந்துருச்சு கீ ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து இந்த பாத்திரத்தில் ஒன்றரை கிலோ செஞ்சுருந்தேன் நல்லா ஸ்பேஷியஸாக நல்லாவே வந்தது ஆனால் ரெண்டு கிலோ வரைக்கும் செய்யலாம் கீ ரைஸ் என்னோடய கெஸ்ட் படி ட்ரை பிளேயில் நான் காமிச்சு இந்த பெரிய பிரியாணி பாட் இருக்கு இல்லையா நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்த்தோம்ல அந்த பிரியாணி பாட்டில் வந்து பாஸ்மதி ரைஸ் செஞ்சால் ஒரு ஒன்றே முக்கால் கிலோ வரைக்கும் செய்யலாம்னு நினைக்கிறேன் ஒன்றரை கிலோ செய்யலாம் வீதக சம்பா செஞ்சோன்னா ஒன்றே முக்கால் கிலோ செய்யலாம் ரெண்டு கிலோங்கிறது கொஞ்சம் வாய் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நம்ம செய்ய முடியும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பிரியாணி பாட் பாட்றவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்